எதிர்பார்த்ததோட இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் டெய்லியும் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து திருவண்ணாமலை டெய்லியும் வந்து போகிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் கொஞ்சம் லேக் ஆகும்போது சம்டைம்ஸ் மோட்டிவேஷனாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஏதாவது ஸ்கில்ஸில் வந்து லேக் ஆகும்போது சில சப்போர்ட்டிவ் பேலன்ஸ் கிடைக்குது, சில சப்போர்ட்டிவ் மோட்டிவேஷன் கிடைக்குது. பட் இப்போது கொஞ்சம் வந்து அந்த வெயிலில் ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பட் பர்சனலி வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் இவ்வளோ நாள் என்னோட பாஸ்டில் வந்து ஃபேஸ் பண்ண ஆங்ஸைட்டி, ஒரு மனப்பதட்டம், தேவையில்லாத சில அன்ரீசனபிள் தாட்ஸ், அன்ரீசனபிள் ஃபியர்ஸ், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடில. பட் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதனால் புரிஞ்சுக்க முடியுது, பக்கத்தில் போயிட்டு புரிஞ்சுக்க முடியுது, இதே இது வந்து தேவை இது தேவையில்லை அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் கிடையாது. ஓகே, பிளான்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலனாலும், பட் என்னோட ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு செல்ஃப் பேலன்ஸ் கிடைக்கும், சேம் டைம் வந்து இதை நான் முதல்ல ஃபீல் பண்ணேன், அது டைம்குள்ளே முடிக்கலாம், இல்லை ஒரு ஸ்பீடுக்குள்ளே முடிக்கணும், அது பியாண்ட் தட். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை, இந்த ஊரில் திருவண்ணாமலைக்கு சென்னை ரைடு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோம், அப்பந்தான் ஆல்மோஸ்ட் ஒரு 450 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாக்டாக செங்கல்பட்டு, அதாவது இங்கே வந்து சென்னை கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குது, செங்கல்பட்டு பக்கத்தில் இருந்தேன். இப்போ டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. இங்கே வந்து 2 மணிக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குதா, பரவாயில்ல. மெட்ரோ சிட்டி வெல்கம். ஸோ 200 கிலோமீட்டர் தாண்டி வெற்றிகரமாக சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். என்னதான் 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 8 மணி நேரம் இடைவிடாத விடாமுயற்சியின் பலனாக சென்னை வந்து சேர்ந்தாலும், இங்கே வந்த உடனே ஒரு எனர்ஜி ஃபயர் மாதிரி பற்றிச்சு,
உடம்புல மனசில் இருந்த வலியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நான் இப்போ வந்து டைம் எப்படியும் 4:30 ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. கீப் ராக்கிங். தெரியல வாய்முனை